நான் டாக்டர் முகமது உபைதுல்லா பேக், இன்டர்நேஷ்னல் யுனானி ஃபிசிஷியன், ஹர்பல் பயோடெக்னாலஜிஸ்ட், டைரக்டர் ஆஃப் டாக்டர் பேக்ஸ் அட்வான்ஸ் யுனானி ரிசர்ச் சென்டர். இந்த கொரோனா வைரஸ் பற்றி நம்ம வந்து தெரிய வந்ததுக்கு இப்போது என்ன அப்படி சொன்னோன்னா, இந்த சைனாலேருந்து இந்த வைரஸ் பரவிச்சு. சைனாவில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி சொன்னோன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, நாள்பட்ட டே பை டே இட் வில் இன்க்ரீஸ் த கேசஸ். இப்போது நார்மலாகவே பார்க்க போனால் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கே தெரியல இந்த வைரஸ் வந்து வந்திருக்குது அப்படி சொல்லி. கொஞ்சம் நாள் இந்த நோய் வந்து அதிகமாக ஆக ஆக அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இது வந்து ஒரு வைரஸ்னால தான் வந்திருக்குது அப்படி சொல்லி வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா வந்து இந்த கண்டுபிடிச்ச டைமில் ஒன்று முக்கியமான செய்தி என்ன அப்படி சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அந்த சீரியஸ் அவ்வளோ சீரியஸாக எடுக்கலை. போக போக வந்து இந்த கேசஸ் ரொம்ப அதிகமாகிச்சு, ரொம்ப பரவலாகிச்சுனால அவங்க வந்து இது எடுத்து பார்த்த அப்புறமா அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இது வந்து கரோனா வைரஸ் தான். இதுக்கு முன்னாலே வந்து சார்ஸ் மேர்ஸ் அப்படி சொல்லி ஒரு வைரஸ் இருந்தது, அதே வைரஸோட ஃபேமிலி வைரஸ் தான் இது, அதே ஃபேமிலியோட ஒரு வகையை தான் இது வந்து கரோனா வைரஸ், இதுக்கு முன்னாலே வந்துருக்குது வைரஸோட ஃபேமிலி வைரஸ் தான் இது கரோனா வைரஸ் அப்படி சொல்லி தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து இப்போ சமீபத்தில் பார்க்க போனோன்னா, இந்த சைனாவில் எல்லாம் இதெல்லாம் வந்து குறைஞ்சிச்சு, இந்த கேசஸ் வந்து இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, ஒரு அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்தியாவில் வந்து இந்த கேசஸ் வந்து ஒன்று அதிகம். இந்தியாவில் இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்க போனோன்னா ஈரான் போயிட்ட அப்புறமா இட்டாலியில் இப்போ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது, வெளியில் போக முடியாமல் சூழ்நிலையில் வந்து லாக்டவுன் பண்ணியிருக்காங்க இட்டாலியில். இப்போது இந்தியாவில் பரவி இருக்குது. இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் சொன்னாங்க, இப்போ ஃபுல்லாக பார்க்க போனால் 57 கேசஸ் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகினே போகுது இந்தியாவில் கூட. இப்போ ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் பார்க்க போனோன்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஸ் பாசிட்டிவாக இருந்தது, இப்போ வந்து நாலஞ்சு கேஸ் இருக்குது அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கேரளாவில் ஒரு ரெண்டு கேஸு, மகாராஷ்டிராவில் ஒரு கேஸு, தமிழ்நாட்டில் ஒரு கேஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டு அப்படி சொல்லி பரவலாக இருக்குது. இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த கேசஸ் வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னால், அங்கேருந்து அவங்க வைரஸ் கொண்டு வந்து இங்கே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணு, அப்புறமா வந்து தெரிய வந்ததுக்கு, ஸோ அப்புறமா தான் இந்த கேசஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த கொரோனா வைரஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படி சொல்லி. இப்போ மானிட்டரில் பார்க்க போனால் நிறைய பேர் மானிட்டரில் இருக்கிறாங்க, அவங்க ஐசோலேஷன் வார்ட்ஸில் வந்து அவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து தெரிய வந்தும் அவங்களுக்கு 14-15 டேஸ் ஐசோலேஷன் வார்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லை தான் வெளியில் அனுப்புவாங்க, இல்லை இருக்க சொன்னால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அமைச்சிருவாங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்ச அப்புறமா தான் போக வேண்டியிருக்குது. இப்போ சில ஏர்போர்ட்ஸில் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக யாரை வந்தாலும் சரி நேராக ஐசோலேஷன் வார்டு தான், 15 டேஸ் ஐசோலேஷனில் இருக்கணும், அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சில கண்ட்ரீஸ்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க, இது ஒரு நல்ல ஒரு டிசிஷன் தான். இப்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போ என்ன நம்ம வந்து பாதுகாப்பு எடுக்கணும் அப்படி சொன்னோன்னா, இங்கே வந்து பரவலாக இருக்கக்கூடாது அப்படி சொன்னோன்னா எப்படி நம்ம வந்து அது ப்ரிவென்ஷன் பண்ணணும் சொன்னால், ரெண்டு மூணு முக்கியமான ஒரு நம்ம ப்ரிவென்ஷன் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். உணவில் நீங்கள் சாப்பிட வேண்டியது உணவு வந்து அன்குக்குடாக சாப்பிடக்கூடாது. இது வெளியிலேருந்து எந்த பொருளும் நீங்கள் வந்து எடுத்து டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ரெண்டாவது எக்ஸ்போஷர் ஆஃப் த கோல்டு, அதிகமாக வந்து கோல்ட் எக்ஸ்போஷரில் போகாதீங்க, அதில் வந்து வைரஸ் அதிகமாக சர்வைவ் ஆகும். ஹார்ட் எக்ஸ்போஜர் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து சொல்லலாம், இதில் வந்து அவ்வளோ இருக்காது பட் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. சர்ஃபேஸஸ் டச் பண்ணுறது எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, கை வந்து கழுவுறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்கணும். எங்கேருந்து வந்து வெளியில் வந்து உள்ளே வந்தாலும் உடனே கை வந்து வாஷ் பண்ணணும். அதே மாதிரி நார்மலாகவே நீங்கள் வந்து சாப்பிட்ற ஆகாரத்தில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஹாட் வாட்டரில் ஹாட் ஃபுட் சாப்பிடுங்க, நல்லாவே ஃப்ரெஷ் ஃபுட் ஹாட் ஃபுட்டாக சாப்பிடுங்க, யூ வில் கெட் மேக்ஸிமம்லி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து இந்த அதிக அன்வான்ட் அன்நெசசரி பிளேசஸ்க்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது, அன்வான்ட் இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த சினிமா ஹாலில் இப்போ நேற்று நம்ம மகாராஷ்டிராவில் வந்து சொன்ன இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்குது, சினிமா ஹால்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி. பிகாஸ் கூட்டம் அதிகமாக வரும், இந்த கூட்டம் அதிகமாக வர டைமில் உங்களுக்கு
இது வந்து பரவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அது வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சென்னையில் ஒன்றும் பண்ணல, பட் மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி நேற்று செய்தி வந்திருந்தது. இதே மாதிரி அதிக லெவலில் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து விஷயங்கள் என்ன சொன்னோன்னா, ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிற இடத்துல வந்து மாஸ்க் போடலாம், ஹேண்ட் க்ளவுஸ் போடலாம், அப்புறமா வந்து அதே மாதிரி சர்ஃபேஸ் டச் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஃப்ரீக்குவெண்ட் வந்து வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணலாம், ஃப்ரீக்குவெண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிறதோ ஒரு வேறு இடத்துல கூட்டமாக இடத்துல போய் சும்மா வந்து உட்காரதுவோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணால் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பட் என்னென்னா ப்ரொடெக்ஷனோட நம்ம வந்து யுனானிசிசம் ஆஃப் மெடிசனில் இது நம்ம வந்து ஒரு ஃபார்முலா உருவாக்கி வச்சுருக்கிறோம். இது வந்து ஈவன் சார்ஸ் டைம்லேயும் நம்ம வந்து அதிக லெவலில் நம்ம வந்து இந்த ஃபார்முலேஷன் கொடுத்து ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த கேம்ப்ஸ் நம்ம வந்து உருவாக்கி கண்டக்ட் பண்ணி நிறைய இடத்துல நம்ம பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு 2-3 மாதமாக நம்ம வந்து இது தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூஸாக எவ்ரி வீக் நம்ம வச்சு ஈச் அண்ட் எவ்ரி கேம்ப்பில் வந்து ஒரு 1000 பேர் 1500 பேர் வந்து இதுக்கு வந்து மெடிசன் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது வந்து ஒரு பெனிஃபிஷியலாக என்ன இருக்குது நான் சொன்னேன்னா, ப்ரெவென்ஷன் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக பண்ணுறோம். நோய் எதிர்ப்பு சக்தினா இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைரல் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வைரஸ் அட்டாக் வந்து பண்ணால் கூட உங்களுக்கு வைரல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது அப்படி சொல்லி இதில் வந்து 100 சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதேனால தான் இந்த காம்பினேஷனில் நீங்கள் மெடிசன்ஸ் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 3 டேஸ் சாப்பிட வேண்டியிருக்கும். டிகாக்ஷன் போட்டு கஷாயம் மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிடணும் 3 நாளைக்கு. அது வந்து 1 கிராம் ஈச் டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னோன்னா யூ வில் கெட் ப்ரிவென்ஷன் அப்படி சொல்லி அது அந்த ஒரு இதில் நோக்கத்தில் நம்ம இந்த கேம்ப் வந்து தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணினே இருக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி வீக் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம இந்த கேம்ப் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கேம்ப் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து வி வில் டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீலி. நம்ம வந்து இந்த மெடிசனுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் கூடயே நம்ம அந்த மெடிசன் கொடுக்குற டைமில் அவேர்னஸை சொல்லி கொடுத்துருவோம். அந்த பாம்ப்ளெட்டில் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து புரிய வைக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ண ப்ரிவென்ஷனில் எதாவது நான் பண்ண வேண்டியிருக்குது சொல்லி எல்லா விஷயங்களும் அவங்க சொல்லி கொடுத்தோன்னா கூட இந்த மெடிசன்ஸ் எடுத்தோன்னா ஃபுல் 100% உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் கிடைச்சிடும். இப்போ இந்திய அளவில் சைனாவில் 5000த்துக்கு மேற்பட்டோர் இறந்துருக்காங்க, இந்தியாவில் ஒருவர் மட்டும் இறந்துருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவருக்கு வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கு. இதை வந்து 166 கேஸ், இதுக்கு மேல பரவக்கூடாது, அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்ப சைனாலேயே கம்மி ஆயிடுச்சு. அவங்க எப்படி பண்ணாங்க, இங்க தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் எப்படி பண்ணா அது இன்னும் குறைக்கலாம், இனிமே டெஃபினெட்லி. இது வந்து நல்ல ஒரு கேள்வி. என்ன கேட்குறாங்க அப்படி சொன்னால், சைனாவில் வந்து இந்த நோய் வந்து அதிகமாக பரவி போன அப்புறமா அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க, எக்ஸலண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து குறைஞ்சிச்சு, இந்த ரேஷியோ வந்து பயங்கரமாக குறைஞ்சி இப்போ நார்மல் வர அளவுக்கு வந்து ரொம்ப இந்த கேசஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் இந்தியாவில் எப்படி நம்ம இது கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன அப்படி சொன்னோன்னா, அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து அங்கெல்லாம் சைனாலெல்லாம் அவேர்னஸ் சூப்பர் அவேர்னஸ், இங்கெல்லாம் அப்படி இப்போ அவ்வளோ இல்லை. யா இப்போவே நம்ம கேம்பில் பார்க்குறோமே, எல்லா இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துல போய் வந்து அந்த போஸ்டர்ஸு பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறமா கூட என்னங்க அப்படி சொல்லி கேட்குறது ஆளுங்க இருக்காங்க. அது என்ன, அது கொரோனா வைரஸ் தான் என்ன அப்படி சொல்லி கேட்குற ஆளுங்க இருக்காங்க இங்கே. பட் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி கேள்வி வருது. இப்போ அவங்களுக்கு பிஃபோராகவே எல்லாமே நம்ம எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி சொல்லி அதெல்லாம் நம்ம இப்படிலாம் பாதுகாப்பு நீங்கள் பண்ண வேண்டியதுக்கு சொல்லி சொன்னோன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து அங்கே அங்கே நீங்கள் அவேர்னஸ் கிரியேட்டிங் கேம்ப் போட்டு அவங்களுக்கே வந்து அதை பற்றி சொல்லி அந்த அவேர்னஸ் பற்றி அவங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி கூட அந்த மெடிசனும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டிங் மெடிசன் அப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா, பிகாஸ் சி இப்போ ரீகவரி இப்போ இன்றைக்கி பேப்பரில் அவங்க சொல்லியிருக்காங்க 94% ரீகவரி ரேட் ஆஃப் டிசிஎம் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பேப்பரில் வந்துருக்குது. அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து அவங்க ரீகவர் பண்ணியிருக்காங்க சொன்னால் நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் அதோட பவரான மருந்து தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போனால் சைனாவோட நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஹிஸ்ட்ரி ரொம்ப மோர் தென் 8000 இயர்ஸ் புரியுதுங்களா.
இப்போ அவங்க வந்து சைனாவோட மெடிசன் சொல்லுவோம், எஃபெக்டிவ் மெடிசன் நம்மள்கிட்ட இருக்கு, டெஃபினட்டா அதுதான் நம்ம காம்பினேஷனை வச்சுட்டு நம்ம கொடுத்து இதுக்கு வந்து கியூர் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரூவனா சொல்றோம். பட் நீங்க வந்து இது ஆஸ் எ ப்ரிவென்டிவ் சோர்ஸ்ல நீங்க எடுத்து டெஃபினட்டா வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு விஷயத்திற்கு நீங்க வந்து ரீச் பண்ணிட்டு நிம்மதியா ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு டென்ஷன் இல்லாம நீங்க இருக்கலாம். பட் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம், அவேர்னஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அவேர்னஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து அர்த்தத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதுக்கு இந்த கடமையாக இருந்து சொல்லணும், எடுத்து சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு போதும், நான் வேற யாருக்கு எதுக்கு சொல்லணும், தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் ஒருத்தர் இன்னொருத்துக்கு சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. இப்போ இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் அப்படின்னா ஓரளவுக்கு தெரியுது, இந்த தமிழகத்துல கொரோனா வைரஸ் அப்படின்றது தமிழ்ல தெரியல அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறையிலேயே இந்தியாவிலேயே தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றாங்க. இந்த கொரோனா வைரஸ் இதுக்கு மேல வளராமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து தமிழக அரசு சார்பாக குறும்படம் எடுத்தாங்க, அதாவது ஷார்ட் ஃபிலிம் யோகி பாபா வச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஃபிலிம்னாலே வந்து அவேர்னஸ் டெஃபினட்லாம் இருக்குது, அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகுது. பட் அவேர்னஸ் கூட வந்து ரியாலிட்டியும் இருக்குது. ஃபிலிமில் பார்த்துட்டு ஒன்றாவும் ஜாலியாக ஃபிலிமில் தான் ஃபிலிமோட என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியது விஷயம் இல்லை. அது வந்து ஒரு அதில் சில விஷயங்கள் இருக்குது, அது உண்மையான விஷயந்தான். அது அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்கள் அது ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணனா அதோட பெனிஃபிட் இருக்குது. இல்லை நீங்கள் அதே ஒரு ஃபிலிம் மாதிரி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க சொன்னால் அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ரெண்டாவது வந்து அந்த ஒரு ப்ரிவென்ஷனில் நார்மலாகவே இப்போ கேட்குறத கேள்வியில் கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் எப்படி நம்ம பண்ண வேண்டியது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டாங்க. இப்போது ப்ரிவென்ஷனில் பார்க்க போனோம்னா ஸ்டார்டிங்லே ஃப்ரம் த பேசிக் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாதனால தான் வந்து இது இவ்வளோ அந்த லேக்கிங் இருக்குது, இவ்வளோ வந்து நம்ம அந்த அந்த குறைபாடு இருக்குது. லேக்கிங் வந்து இம்பார்ட்டண்ட்டான அவங்க விஷயம் என்னன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் சோர்ஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அங்கே அங்கே இப்போ வந்து எங்கேயுமே ஹோர்டிங்ஸே கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் போய் சுற்றி பாருங்கள், சென்னையிலே எந்த எவ்வளோ இடத்துல வந்து இந்த மாதிரி ஹோர்டிங்ஸ் போட்டிருக்காங்க, இந்த இதெல்லாம் பண்ணுங்கள், இதை பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல பண்ணி போட்டிருக்காங்க இப்போ காமிங்க. நம்ம இப்போ பாம்ப்ளெட்டில் நம்ம போட்டிருக்கோம், போஸ்டரில் போட்டிருக்கோம், அவங்க புதுசாக படிக்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட் யார் இப்போ நான் எல்லாமே சோஷியல் மீடியாவில் போய் வந்து சர்ச் பண்ணி எடுத்து பார்க்க முடியாது. அங்கேருந்து நார்மல் பப்ளிக்கு தெரியாத பப்ளிக்கு வந்து எல்லாம் நம்ம நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா அங்கங்கே நீங்கள் வந்து பள்ளியில் இப்போ பள்ளி கூட மூடு போகிறாங்க அப்படின்னு 31st வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இல்லைன்னா கூட நார்மலாகவே ஜென்ரல் பப்ளிக் எடுத்து பப்ளிக் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். கேம்ப் மாதிரியோ இல்லை வேறு வந்து சோர்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை டிவியிலே ஆட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கண்டினியூஸாக ஃபோனில் சொல்கிறாங்க. அது வந்து ஃபோனில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 செகண்டில் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குல்ல. பட் பெட்டராக வந்து என்ன அப்படி சொன்னோன்னா நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்மவும் நம்ம பாதுகாப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படி சொல்லி அந்த முயற்சி எடுத்தால் தான் இது வந்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கொரோனா வைரஸ் குறித்து எப்படியெல்லாம் இருந்தால் அதை வந்து பொதுமக்களிடையே கம்மி ஆகும். இப்போ இது இந்த இந்த வைரஸோட பாதிப்பு குறையிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க. சோர்ஸ் என்ன ஃபஸ்ட்டு வந்து இதில் முக்கியமான வந்து ஒரு என்னென்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு லைஃப் லைட்டாக வந்து காஃப் கோல்டு இருந்தானா ஃபஸ்ட்டு அது வந்து உடனே நீங்கள் வந்து அது ரியலைஸ் பண்ணிவிட்டு அது உடனே நம்ம பார்க்கணும். ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கோல்டான விஷயம் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் ஐட்டம்ஸ்லேயோ சாப்பிடக்கூடாது, அட்மாஸ்ஃபியர்லோ போகக்கூடாது. கோல்டான அட்மாஸ்ஃபியருக்கும் நம்ம ரீச் பண்ணி அங்கே போயிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஹீட்டு இப்போ வந்து சம்மர் தான் வரப்போகுது, பட் வந்தால் கூட அவ்வளோ பீக் இல்லை. சம்மரில் நார்மலாக 40 டிகிரிக்கு மேலே வந்து இது சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெட்டர் நீங்கள் வந்து இதுக்கு வர வந்து யூஸ் பண்ணுறது பொருள் எல்லாம் வந்து இந்த கொஞ்சம் ஹீட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணான்னா வர அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம வாஷ் பண்ணுறது விஷயமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுற வேண்டியது விஷயம் நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டேன்னா இதெல்லாம் சாதாரண விஷயந்தான், பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பேஷண்ட் எங்கிட்ட வரது பேஷண்ட்டு சொல்கிறாங்க, சார் எப்படி சார் எல்லா டைமில் வீட்டில் போன உடனே வாஷ் பண்ணுறது நம்மளுக்கு மைண்ட்லேயே இல்லைங்களே அப்படின்னு சொன்னால் பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லாத அவங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் கொஞ்சம் நாளுக்கே வந்து நம்ம அதை பழக்கம் போட்டோம்னு சொன்னோன்னா ஈஸியாக நம்ம வந்து இது ஒரு
ப்ரிவென்ஷன் நம்ம பண்ணலாம். இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை பற்றி பேசிட்டு இருக்க சூழ்நிலையில் பக்கத்து மாநிலத்தில் அதாவது கேரளாவில் பறவை காய்ச்சலும் பன்றி காய்ச்சலும் இருக்குது ஓகேங்களா, அதுக்கும் ஒருவர் இறந்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் அது எப்படி அது வந்து சாத்தியமாகுமா வராமல் இருக்க பறவை காய்ச்சலும் பன்றி காய்ச்சலும்? பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் அப்படி சொல்கிறது வந்து அது வந்து ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன் ப்ரீவியஸ் வைரஸஸ்னால தான் வந்திருக்குது அப்படி சொல்லி, அதுவும் இப்போ இருக்குது வர அளவுக்கு அது ஃபுல்லாகவே எராடிகேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல அந்த உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்குது, பட் இப்போ வந்து அது இருந்தால் கூட இது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெட்டர் நீங்கள் வந்து அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனே உங்களுக்கு வந்து வரக்கூடாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ப்ரிகாஷன்ஸ் டோட்டலாக எடுக்க வேண்டியதுக்கு நான் சொன்னது உணவு கட்டுப்பாடு, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மெடிசன்ஸும் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு இம்யூன் பூஸ்டர் இப்போ வந்து சில விஷயங்கள் இருக்குது. நார்மலாகவே நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கிறேன், இந்த நீங்கள் சாப்பிட வேண்டியது உணவில் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது சில விஷயங்கள் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது சில மத்தலப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அது நீங்கள் வந்து அது லிஸ்ட்டு நான் உங்களுக்கு யூஸ்வலாக வந்து அது நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா அப்படி சொல்லி நம்ம பார்க்க போனோன்னா, நார்மலாகவே பார்க்க போனோன்னா இந்த நெல்லிக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து அந்த இது வந்து இம்யூன் பூஸ்டர். விட்டமின் சி இஸ் இம்யூன் பூஸ்டர். எதில் புளிப்பு ஐட்டம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இம்யூன் பூஸ்டர். உங்களுக்கு புளிப்பு இருக்குது விஷயங்கள்லாம் விட்டமின் சி வந்து அதில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆம்லா நெல்லிக்காய்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து நீங்கள் வந்து வர இருக்கிறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆரேஞ்சஸ் அந்த தோஸ் ஆர் ஹேவிங் த சிட்ரஸ் எஃபெக்ட், புளிப்பு இருக்கிற எஃபெக்டில் வந்து விட்டமின் சி இருக்கும், இட் வில் கிவ் இம்யூனிட்டி உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். அதே மாதிரி சில உங்களுக்கு வந்து உணவு இருக்குது இந்த அது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இம்யூனிட்டிக்கு உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த லிஸ்ட்டும் நம்ம வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம், பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட். இது சில விஷயங்கள் இருக்குது, தோஸ் ஆர் ஹேவிங் த டிசீஸ் சீரியஸ் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் லைக் ஹார்ட் ப்ராப்ளம்மு இந்த டிசீசஸ் எல்லாம் இருக்குது, கிட்னி டிசீஸஸ் லிவர் டிசீஸஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீரியஸான எஃபெக்ட் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து உணவு வந்து அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் காமனாக சொல்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இந்த சோர்ஸும் உங்கள் வர்றதுக்கு அதிகமாக அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா இந்த வைரஸை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளுக்கும் அதிகமாக இருக்குது. தோஸ் ஆர் ஹேவிங் த இன்ஃபெக்ஷன், தோஸ் ஆர் ஹேவிங் த டிசீசஸ். இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து ஒருத்தர் இறந்துருக்காருன்னு சொன்னா அவங்க ஏஜ் ஃபேக்டரி இருக்குது 74 இயர்ஸ் அவங்களுக்கு, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வேற பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருந்தால்தான் அவங்க இறந்தாங்க. அது டோட்டலாக கரோனா வைரஸ்னால தான் இறந்தாங்க அப்படி சொல்லி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா பிகாஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால கரோனா வைரஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிச்சு, அதனால இறந்தாங்க. அதான் சாதாரண ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களுக்கு கொரோனா வைரஸ்னால தான் பாதிப்பு வந்து இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் நிறைய இருந்ததுனால தான் அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஃபைனலாக வந்து அந்த டெத் ஆயிடுச்சு அப்படி சொல்லி தான் நம்ம ஆதாரம் வந்துருக்குது. கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டாலும் இல்லைனா மருத்துவமனையில் அட்மிட் இது பண்ணியிருந்தாலும் சேர்த்துருந்தாலும் அவங்க வந்து சரியாயிட்டு வீட்டுக்கு திரும்ப போகுது, அவங்க கூட இருக்காங்க எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருந்தால் அவங்களுக்கு வராமல் இருக்கு? டெஃபினட்டாக ஃபோர்ட் யார் கூட இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த கரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு கூட இருக்குது அத்தனை பேருங்களோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஐசோலேஷன் வீட்டிலே பண்ண மாதிரி இருக்கணும், ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் ஐசோலேஷன் பண்ணுறவங்க அப்படி சொன்னோம்னா வீட்டிலே அதே மாதிரி அந்த ஃபாலோயிங் ஓட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபாலோ பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீட்டில் ஃபாலோ பண்ணணும். 14 டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு 14-15 டேஸ் வரைக்கும் ரீகவரி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க கூட எல்லாமே எல்லா விஷயங்களில் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லா இதை நம்ம பாதுகாப்பாக வச்சு மாஸ்க் போட்டுட்டு எல்லாம் க்ளவ் போட்டுட்டு எல்லாம் அந்த கம்ப்ளீட் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு தான் அவங்க பேஷண்ட்க்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ ஆகாரம் கொடுக்குறதோ மருந்து கொடுக்குறதோ எல்லாமே வந்து வித் த ப்ரிவென்ஷன் வித் த கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் நீங்கள் வந்து போயிட்டு தான் பண்ணணும். இந்த 14-15 டேஸ் கம்ப்ளீட் ரீகவரி ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாகவே எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு திருப்பி வைரஸ் டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படி சொல்லி நீங்கள் ஆதாரம் ப்ரூஃப் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் வந்து நார்மலாகவே அப்புறமா நீங்கள் பிஹேவ் பண்ணலாம். பட் 15 டேஸ் வரைக்கும்
அவங்களுக்கு ஐசோலேஷன் மாதிரி தான் வீட்டிலே வைக்கணும். இஃப் சப்போஸ் அவங்களுக்கு ரீகவரி ஆகிட்டு அப்புறமா கூட நீங்கள் வெயிட் பண்ணால் சில டைமில் உங்களுக்கு திருப்பி வாய்ப்புகள் அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூட இருக்க சொல்ல முடியாது கரெக்டாக. ஏன்னா மேபி வர வாட்டி உங்களுக்கு அந்த வைரஸ் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை, 99% இல்லை, 1% நம்ம பாதுகாப்பை வச்சுக்கணும். அந்த 1% நம்ம வந்து எப்போவுமே நார்மலாகவே அந்த கான்ஷியஸாக இருந்து ப்ரிவென்ஷனில் நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனில் வச்சுட்டு 15 டேஸ்க்கு அப்புறமா தான் நார்மலாக வந்து நம்ம மிங்கல் ஆகலாம். இப்போ கொரோனா வைரஸ் பாதிப்புடைய இடையில இப்போ குழந்தைங்க ஒரு 10 வயது 12 வயது இருக்கிற குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு அவங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவங்கள எப்படியெல்லாம் இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து அது எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்? குழந்தை விஷயத்தில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா இப்போ நான் அதிகமாக பாதிப்பு இருக்குது சைனாலேயே வந்து குழந்தை விஷயம் அதிகமாக வரல அப்படிங்க அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 10 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிப்பு வரல அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் சில ஒரு குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்குது கூட சொல்லியிருக்கிறாங்க, பட் ரொம்ப கம்மி. அந்த விஷயத்தில் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸில் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ரொம்ப க்ளோஸ் அவங்க பழக்கம் அவங்களுக்கு கூட வந்து மிங்கல் ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து குழந்தைகளுக்கே வந்து நார்மலாக இம்யூனிட்டி பார்க்க போனோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ரொம்ப ஓல்டு ஏஜ். ரொம்ப 70 வயசுக்கு அப்புறமா இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். பட் குழந்தைகளுக்கு வந்து இந்த அவ்வளோ எஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க, பட் ப்ரூஃப் ஆகிருக்குது. அதிக லெவலில் நீங்கள் வந்து இதை பயப்பட தேவையில்லை. பெட்டர் எல்லாருக்கும் இந்த எப்படி ப்ரிகாஷன்ஸ் அவங்க நம்ம நார்மலாகவே எடுக்கிறோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்குது. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்தவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி அது தொட்டுக்காமல் இருக்க ஷார்ட்டாக அது எப்படி எல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு தகவல். யார் பெரியவங்களுக்கு சொல்கிறீங்களா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரிவென்ஷனுக்காக எப்படி நம்ம ப்ரிவென்ஷனில் ஸ்மால் டிப்ஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேக் த ஃபுட் வித் த கம்ப்ளீட்லி குக்குடு, நல்லா வந்து சமைச்சு சாப்பிடுங்க, பாயில் பண்ணி தண்ணி சாப்பிடுங்க, சர்ஃபேசஸ்க்கு டச் பண்ணாதீங்க, வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி வென் எவர் யூஆர் கோயிங் டு த ஹோம், வென் எவர் யூஆர் கோயிங் டு எனி பிளேஸ் ஃபஸ்ட் வாஷ் யுவர் ஹேண்ட். போன உடனே ஃபஸ்ட்டு பெட்டர் யூ ஜஸ்ட் வேர் த க்ளவுஸ், அது ரொம்ப நல்லது. வெளியில் போகிற டைமில் நீங்கள் க்ளவுஸ் போட்டு ஒவ்வொன்று தூக்கி போட்டிங்கன்னு சொன்னோன்னா அப்புறமா வாஷ் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் ஈஸி. ஆனால் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது க்ளவுஸ் போடுறது. ஏன்னா எல்லாருக்கும் க்ளவுஸ் போடணும் சொன்னோன்னா அவங்க வந்து அஃபோர்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது வந்து சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டியது விஷயம் என்ன சொன்னேன்னா சாப்பிட்ற ஆகாரம் வந்து பச்சையாக சாப்பிடவே சாப்பிடாதீங்க, ரொம்ப வந்து குக் பண்ணியிருக்கிறது சாப்பிடுங்க. ரெண்டாவது ஹாட்டாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது. இதே மாதிரி தண்ணி சாப்பிட்றது ஹாட் வாட்டரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது கம்பேர்ட் டு கோல்டு வாட்டர். ஏன்னா இந்த வைரஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே அங்கேயே நீங்கள் சோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த செத்து போயிடும். இதோ நம்ம நியூஸில் வந்திருக்குது. இது இது வர விஷயம் வந்து இன்னும் வந்து இந்த சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல எந்த இதில் வந்து உள்ளே வந்து எந்த டெம்பரேச்சரில் அந்த வைரஸ் கில் ஆகுதுன்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்ணல. பட் நார்மலாகவே 40 டிகிரி அப்படி சொன்னாலும் அது சர்வைவ் ஆகாது. பெட்டர் யூ ஹாவ் டு டேக் த ஹாட் வாட்டர் கம்பேர்ட் டு கோல்டு வாட்டர். இதே மாதிரி போகிற பிளேசஸ்லேயோ நீங்கள் வந்து கூட்டமான இருக்கிற பிளேஸில் வந்து மாஸ்க் போட்டுட்டு க்ளவ் போட்டுட்டு போங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் போங்க, சும்மா போயிட்டு உக்கார நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வர வாய்ப்பு நீங்கள் கொடுக்காதீங்க. பெட்டர் கோ டு த சேஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் கம் பேக் டு த ஹோம் இம்மிடியட்லி. யூ ஹாவ் டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் யுவர் ஃபேஸ் அண்ட் தென் கோ டு த நார்மல் ஆக்டிவிட்டி. நார்மலாக வந்து சாப்பிட ஆகாரம் சாப்பிட்ணுன்னு சொன்னால் கூட நீங்கள் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு போய் நீங்கள் சாப்பிட்றதுக்கே உக்காருங்க. இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள், க்ளீன்லினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வீட்டில் எல்லா பொருள்களும் அப்பப்போ வாஷ் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு சர்ஃபேஸ் நீங்கள் தொடச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாமே சேர்த்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த சேனல் நான் டாக்டர் முகமது உபைதுல்லா பேக், இன்டர்நேஷனல் யுனானி ஃபிசிஷியன், டைரக்டர் ஆஃப் டாக்டர் பேக்ஸ் அட்வான்ஸ் யுனானி ஹர்பல் கிளினிக் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஐ சின்சியர்லி தேங்க் டு த திஸ் சேனல் அண்ட் வியூவர்ஸ் தோஸ் ஆர் சீயிங் திஸ் டிவி. ஐ ஆம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு த கேமராமேன் அண்ட்
த கோ கேமராமேன்.